நல்ல குனிடு, மண்டையில எவ்வளவு பேனை வச்சிருக்க. ஆளை பார்த்தா அழகு போல, தலைய பார்த்தா இளவு போலயா, மண்டை பூரா பேனை பத்து. அம்மா, தெரியாம இந்த கிளவிட்ட மண்டைய குடுத்துட்ட. இப்படி பண்ணுது செய். சாப்பியாட்டி, உங்க அம்மா என்ன செய்யுது? உங்க அப்பா எங்க வேலைக்கு போயிட்டாரா? என்ன கறி வச்சா உனக்கு வீட்டுல? என்ன கறியை வைக்க, ஒரே சாம்பாரு சுவாரு ரசம்னு தின்னு தின்னு நாக்கு செத்து கிடக்கு. ஒரு கல்யாண வீடு கல்யாண வீடு வருதாக்கா, போய் தின்னுட்டு வர. கல்யாணமும் யாரும் இந்த மாதம் வைக்கவும் மாட்டுக்காவோ, வச்சாலும் சாம்பாரை போடுதாவோ. வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போச்சுக்க. திங்கிற நினைப்பிலேயே இருக்காதட்டி, ஏதாட்டி வேலைக்கு போகணுமே என எப்போ பார்த்தாலும் திங்கிறது சோறு பிரியாணின்ட்டு கிடக்கியா நீ? ஆ, உங்கள் அம்மா எது கூட 10வது வர படிக்க வச்சா? ஒரு வேலை ஆஃபீஸில் வேலைக்கு போவேன்னு தானே நீ எதிர நேரம் சோத்து முட்டை கணக்காக பேசிகிட்டு இருக்க. ஏக்கா, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேனேஜர் வேலை ஒரு எம்டி வேலை கிடைக்க மாட்டுக்கலாம். அதுதானே நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், கிடைச்சா தானக்கா போக முடியும். ஹே லேடிஸ், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஏ மினி, என்னட்டி எங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆளையே பார்க்க முடியல, எங்கே தான் இருக்க நீ? ரொம்ப நாள் ஆச்சு, தண்ணி பிடிக்க சண்டைப்படலாம் வருவியே. ஆச்சு, நாங்கள் வந்து ஒரு புது ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் நான் பிஸி ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் அதை வச்சிருக்காரு. பரவாயில்லையே மினி, புது ஆபீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே. புது ஆபீஸ்னா வேலைக்கு ஆள் அடுப்பியல்ல? ஆமா லேடிஸ், ஏ லேடிஸ், நீங்களா டிகிரி படிச்சிருந்தீங்களா? நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களே. ஏக்கா, டிகிரினா இந்த படிச்சிருப்பாவில் பட்டை படிச்சிருக்கிறது. நம்ம எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கோம்னு சொல்லி நம்ம சேர்ந்துருவோம்க்கா. அங்கே போய் நம்ம வேலையை கற்றுக்கிடுவோம். எல்லாரும் படிச்சுட்டா வேலைக்கு போகிறாவோ? ஆமாம், படிச்சிருக்கோம்னு சொல்லுங்கக்கா. நல்ல வேலை ஆஃபீஸ்லன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு 10,000வது கொடுப்பாவோ. மினி, நமக்கு தெரிஞ்சவ பற்றிலாம் சேர்ந்துருவோம். போவாம பிள்ளைகளையும் எனக்கு என்னையும் வேலைக்கு சேர்த்துக்காட்டி என் மாவன் லேப்டாப்லாம் வச்சுருக்கோம். நான் அதில் கடந்து நொட்டை நொட்டை நொட்டிட்டு கிடப்பேன். என்னையும் மறக்காமல் கூப்பிட்டு பேருங்கட்டி, நல்ல இங்கிலீஷ் எல்லாம் படிப்பேன். இங்கிலீஷு பிங்கிலீஷு எல்லாம் அத்துப்படி நமக்கு சூப்பர். இவிலுகள்லாம் என்னத்துக்கு ஆவாளுங்க? இவிலுகளெல்லாம் விட நான் சூப்பராக படிப்பேன். மினி, பாட்டியை விட்டுறாதம்மா. ஓகே 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 லேடிஸ், உங்கள் எல்லாரையும் நான் சேர்த்துடுறேன். ஈவினிங் என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, சரியா? ஏக்கா, வேலை இல்லாமல் இருந்த நம்ம வாழ்க்கையில் இந்த மஞ்சள் மண்டை ஒளியேற்றிட்டுக்கா. நமக்கு நல்ல ஆஃபீஸ் வேலைன்னு பார்த்துக்கிட்டு லேப்டாப் சாப்பாடு காப்பி தண்ணின்னு எல்லாமே கொடுத்துருவாவோ. அது மட்டும் இல்லாமல் காரில் கொண்டு விடுவாவோ, காரில் கொண்டு விட்டுருவாவோ, கூட்டு போகிறது வர்றது எல்லாமே நல்ல ராஜ வாழ்க்கைக்கா. ஏக்கா, இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுக்கா. நம்ம எப்படிட்டு சாயந்தரம் போயிடுவோன்னு. ஏக்கா, நல்ல வாய்ப்பாக இருக்கேனக்கா, நம்மளும் சேர்ந்துருவோம்க்கா. ஏன்னா நம்ம எல்லாரும் போய் சொல்லி தான் சேர போகிறோம். வேலையை போய் படிச்சு விடுவோம்க்கா, ஈஸியாக தான் இருக்கும். ஆஃபீஸ் வேலை என்ன பெரிய கஷ்டமா? கம்ப்யூட்டர் பெட்டி எடுத்து நாலு பட்டனை அமைக்கிட்டே இருக்கணும் பாவோ. இந்த நாலு பட்டனையும் அமுக்குனா அதில் ஏதோ எழுத்தா வருமா? அதை பார்த்து ஒரு நோட்டில் எழுதிடணுமா? இவ்வளோதாங்க்கா வேலை. ஈஸிதாங்க்கா. சரி, எப்படியோ மினி புண்ணியத்தில் ஆஃபீஸில் வேலை கிடச்சிட்டு ஒரு 10,000 சம்பளத்துக்கு கேட்டு எப்படியாட்டு அங்கேயே நின்றுரும் உன்னட்டி. சரி, இப்போ சாயந்தரம் எல்லோரும் வந்துருங்கன்னா போயிடும் அவன் சொன்ன இடத்துக்கு. நல்ல பெரிய ஆஃபீஸாக போட்டிருக்கா அவர மினி புருஷன். நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ காப்பியெல்லாம் வச்சுட்டு ஒரு பொம்பளை உட்காந்துருக்காள். அப்போ நம்மளும் இதே மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுட்டு காப்பி எடுத்துகிட்டு ஃபோன் ஒண்டலாம் போலயே. ஏம்மா பொம்பளைங்களா, யாரும் இப்படி கும்பலாக வந்து நிற்கீங்க? அண்ணாச்சி, இந்த உங்கள் பொண்டாட்டி மினி தான் அனுப்பி விட்டது. இந்த உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை இருக்கா, அந்த டிகிரி படித்த பொம்பளையால் வேணும்னு சொன்னாவோ அதான் வந்திருக்கோம். ஹே பேபி, நான் மார்னிங் சொல்லியிருந்தோம்ல இந்த கும்பல் கூட்டம் வரும்னு, அதுதான் இவங்க ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. ஓ அப்படியா பேபி, இவங்க தானா? பேபி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. டிகிரி படிச்சிருப்பாங்களா? வேலையெல்லாம் நல்லா செய்வாங்களா? ஹே பேபி, நம்ம எதிர்பார்க்குற ஒர்க்கு இவங்ககிட்ட நல்லா வாங்கலாம். ஆமா பேபி, யூ டோன்ட் வரி பேபி. பாருங்க, மலை மாட மாதிரி இருக்கா.
தான் பேபியா புருதன பேபி பேபிங்காவோ இப்ப பேபியா என்னன்னு சொல்லி கூப்பிடுவாவோ ஆ பேபியா காபி காபின்னு கூப்பிடுவாவோ போல பணக்காரவியெல்லாம் இஷ்டத்துக்கு கூப்பிடுவாவே நமக்கு எதுக்குக்க வந்து வேலைய பாப்போம் ஹனி நம்ம உங்க கூட்டிட்டு போய் கேபின்ல விட்டுருவோமா கூப்பிட்டு போங்கோ என்ன இந்த ஹே ஹனி அவங்களுக்கு அதோட மீனிங் தெரியல போல அதனால தான் தெரியாம கூப்பிட்டுச்சு போல ஏக்கா சூப்பரா ஜன்னல் சீட்டா இருக்குக்காங்கிறது வேடிக்கை பார்த்துட்டே நம்ம வேலையை செஞ்சிடலாம் கம்ப்யூட்டர் கிம்பியூட்டர்லாம் காணும் வெறும் தரையா இருக்கு என்ன செய்வோம் நோட்ல எதுவும் எழுதணுமோ நீங்க வேலை செய்ய போற கேபின் இது கிடையாது அது வேற ஒரு இடத்துல இருக்கு இது நம்ம ஆபீஸ் உங்களுக்கு சும்மா சுத்தி காமிச்சோம் ஹனி நம்ம சொன்ன மாதிரி இவங்க அந்த இடத்துல நின்று வேலை செஞ்சுக்கிடுவாங்களா உனக்கு தெரியும்லா நம்ம என்ன ரூல்ஸ் போட்டிருக்கோன்னு அது அவங்க கிட்ட நீ சொல்லிட்டியா ஏன்னா அந்த ரூல்ஸ்க்கு யாருமே வரமாட்டாங்க அதெல்லாம் எல்லாம் தெளிவா கேட்டுக்கோ சரியா இவங்கள பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது பாத்துக்குவாங்க பேபி நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க இவங்க தான் அதுக்கு ஏத்தவங்க ஓகேவா பேபி வந்ததுல இருந்து பேபி பேபி பேபின்னு புருஷனை கூப்பிடதால தவிர நம்மள உட்காரவும் சொல்லல ஒன்றும் பண்ண சொல்லல என்ன பிள்ளைகளோ மரியாதை இல்லாத பிள்ளைகளு எவ்வளவு நேரம் தான் ஆபீஸை காட்டாம நிக்க விட்டுக்கிட்டு இருக்கா ஹே லேடிஸ் நீங்க இந்த கேபின்ல தான் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு லேப்டாப் எல்லாமே கொடுத்துருவோம் ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்க நின்னுகிட்டே தான் ஒர்க் பண்ணணும் இதே வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஆர்டர் ஆமா ஆமா காலையில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நின்னுக்கிட்டே ஒர்க் பண்ணணும் உட்காந்து சேர் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சா அவங்க வேலையை வந்து சீக்கிரமா முடிக்க மாட்டுக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்கோம் நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி மினி சொன்னா அதனாலதான் அவங்க உங்களை கூட்டு வந்திருக்கோம் அட பாவிகளா நிக்கி நின்னுகிட்டே வேலை பார்க்கணுமா எப்படி வேலை பார்க்க முடியும் என்ன கஷ்டமா இருக்கும் எட்டி கீதா என்னட்டு இப்படி சொல்லுதாவோ ஏக்கா ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம்க்கா நமக்கு கிடைச்சிருக்கு பத்துக்கிடங்க நம்ம சேரி சேரின்னு மண்டையாட்டவும் அப்புறமா அங்க சேர் போடலன்னா என்ன அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுங்க இல்லைன்னா நீங்க முதல் நாளே உட்காந்துராதியக்கா நம்ம கொஞ்சம் வேலை பார்ப்போமே ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் வேலை நமக்கு ரெண்டாப்பு படிச்ச நமக்கு ஆபீஸ்ல வேலை கொடுக்கறது பெரிய விஷயம் அதுவும் லேப்டாப் புட்டிலாம் கொடுக்காவல்ல சரி சரி நம்ம சேரின்றோம் சரி மினி சரி ஹனி அண்ணே ஹனி அண்ணனா ஐயோ பேரே எப்படி நினைச்சிட்டாவ போலயே ஓகே நான் லேப்டாப் கொண்டு வந்துடுவேன் நீங்கள் தான் உங்க கேபின்ல போய் நில்லுங்க ஏ லேடிஸ் உங்க எல்லாருக்கும் நான் லேப்டாப் வச்சுட்டு இப்ப இங்க ஒரு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பர்ல நீங்க எல்லாத்தையும் எக்ஸல் அடிக்கணும் ஏக்கா என்னது எக்ஸல் அடிக்கணும் எக்ஸல் அடிக்கணுங்க எக்ஸல் அடிக்கணும் என்னதுக்கா ஏடி லேப்டாப் பூரா அழுக்கா இருக்குல்லாட்டி அதான் சர்பெக்ஸ்ல போட்டு தொடச்சு வைக்க சொல்லுத பேப்பரை போட்டு தொடக்க சொல்லிட்டு போறா முதல் நாள் தானே முதல் நாள் பெருசா வேலை இருக்காதுலாட்டி அதான் எக்ஸல் எக்ஸல்னு அவ சொல்லிட்டு போறாட்டி ஏ உட்கார கூடாதுன்னு சேர் போடாம இருக்கு நீங்க என்ன தரையில போய் உட்காந்துட்டியோ எவ்வளவு நேரம் நின்றுகிட்டே இருக்க முடியும் கால் வலிக்காதா உமாக்கா நீங்களாம் உட்காருங்க நம்ம உட்காந்துக்கிட்டோம் உட்காரவங்க உட்காருங்க நின்றுட்டு வேலை செய்யறவும் செஞ்சுக்கோங்க அவன் வந்தானா எந்திரிச்சு நிக்க வேண்டியது அதுக்கு உட்கார்ந்து நின்றுட்டே இருக்க முடியுமா உட்காராம நம்ம சொல்றது சொல்லிட்டோம் இவைய கழுவி போட்டு நல்லா ஏச்சு வாங்க போற அவ்வளோன்னு தான் என் மனசுல படுது நாளா இது வரைக்கும் என் மாவன் கழுவிலாம் நான் பார்த்ததே இல்லம்மா இவ எதுக்குதான் இப்படி பேசுதானே தெரியல சரி எல்லாரும் கழுவும் போது நம்மளும் போட்டு கழுவிடுவோம் வீட்டுக்கு போ
நல்ல அழகா இருக்குல்ல. எல்லாரையும் விட நம்ம நல்ல சுத்தமா கழுவணும், நல்ல தண்ணியில ஊற போட்டு கழுவணும். நம்ம கழுவுன கழுவுல மெனி வந்து என்ன பாராட்டி இந்த கம்பெனிக்கு என்ன மேனேஜரா ஆக்கிரணும். இப்படி ஒரு புது லேப்டாப்பை பார்த்ததே இல்லையே. கீதாக்கா என்ன அழகா கழுவிருக்கியோ அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு நான் பண்ணிருவேன். ஏட்டி வாங்கட்டி வாங்க, எல்லாரும் கம்முங்க லேப்டாப்பை போட்டு கழுவுங்கட்டி. கக்கூசில் போய் நல்ல ஒரு வாளி எடுத்துட்டு வந்து தண்ணி போற நாலா பக்கமும் பீச்சடிக்கு என்ன தண்ணியோ தெரில. வாளி வந்து ஓட்ட வாளின்னு நினைக்கேன், அதான் தண்ணியாக விடுது. ஆஃபீஸ் முழுக்க தண்ணி ஆயிடக்கூடாதுல, அப்புறம் அவள் வேற சத்தம் போடுவா. அப்புறம் வந்து சர்பெக்சல் இல்லை, நான் அந்த சென்னல் வழியாக ஏறி குதிச்சு போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் சோப்படி ஒன்றுமே இல்லை, அவள் சர்பெக்சல் சர்பெக்சல்னு சொல்லிட்டு வேற போயிருக்கா பற்றியெல்லாம். அப்புறம் அவள் வேறு எதுவும் சோப்படியை போட்டு சத்தம் போட்டக்கூடாதுல, அதான் மெனக்கிட்டு ஏறி குதிச்சு போய் வாங்கிட்டு வந்தேன். ஏம்மா வந்த ஒரு நாளில் என்ன சீனை போடுதாவோ, இப்படி ஏறி எல்லாம் குதிச்சு வாங்கிட்டு வந்தால் அவன் மனசில் நல்லா இடம் முடிச்சிருவாள. நம்மளும் இதே மாதிரி நாளைக்கு எங்கேயாவது ஏறி குதிச்சு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடணும். சரி நின்றுக்கிட்டே இருக்காதியோ, வாங்க எல்லாரும் வந்து உங்கள் ஒவ்வொரு லேப்டாப்பை போட்டு நல்லா சர்பெக்சல் போட்டு கழுவுங்க. அவள் வரதுல கழுவி தொடச்சி வைப்போம். ஒன்றுனா முக்குங்கட்டி மெதுமெதுவாக முக்குங்க. ஏக்கா என் கூட தான் நல்ல கழுவி கொடுங்கக்கா, நீங்கள் சும்மா நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருக்கியோ, யாரி குதிச்செல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கியோ, நல்ல சர்பெக்சில் போட்டு நல்ல கழுவுங்க பற்றிக்கிடுங்க. ஆமாம் நீங்கள் மட்டும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்கக்கா. கேட்டு எங்கே போனாலும் பொறாமப்பட்டு பேசாதட்டி, எல்லாத்துக்காக தானே செய்தேன். ஏக்கா அவி அப்படி தாங்க பேசுவாவோ, நம்ம சீக்கிரம் கழுவி தொடச்சி எடுத்து வைப்போங்க்கா. அப்புறம் அந்த மினி வேற வந்துடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது சொல்ல போது இவ்வளோ நேரமாக கழுவுதியோ அப்படின்னு. அது என்ன சொல்லிச்சு, எல்லாத்தையும் சர்பெக்ஸில் போட்டு பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிச்சு. அதை அடிச்சு வைங்க அடிச்சு வைங்கன்னு கம்ப்யூட்டர் போட்டு அடிக்கவும் முடியாது, உடஞ்சிடக்கூடாதுல. அதில் மெதுமெதுவாக பண்ணுங்கக்கா, சீக்கிரம் நல்லா தொடச்சி பறக்கி வைப்போம். எனக்கு எதுவுமே சரியாக பண்ணலை, நீங்கள்லாம் கழுவுதையும் தானே கழுவிருக்கேன், என்னமோ பண்ணுங்க. நல்ல முக்கி எடுத்தாச்சு, சரி இப்போ எல்லாம் அங்கங்கே கொண்டு சாத்தி வைங்க. அட கடவுளே, என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒரு ஒரு லட்சம். என்ன பொம்பளைங்களா செஞ்சுட்டு இருக்கீங்க, முட்டா பொம்பளைங்களா தண்ணியில போட்டு அலசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பைத்தியம் முடிச்சுட்டா, கிறுக்கு முடிச்சுட்டா. ஹனி அண்ணாச்சி, மினிதா எக்ஸல் எக்ஸல் கிடந்தா, சர்பெக்சல் தானே எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸல், அதை நாங்க போட்டு கழுவிக்கிட்டு இருக்கோம், இதுக்கே கத்துதீரு. அடச்சை, உங்களெல்லாமே உள்ள விட்டது ஏன் தப்பா போச்சு? மினி மினி உடனே இங்க வா. என்னாச்சு ஹனி? ஓ மை காட், என்ன நடக்குது இங்க? ஐயோ லேப்டாப்ல போட்டு இப்படி துவைச்சு வச்சிட்டு இருக்கீங்களே, அட நான்சென்ஸ் பீப்பிள். மினி நீதானமா சொன்ன, எக்ஸல்ல போட்டு பேப்பர்ல போட்டு தொடங்கி தொடங்கி என்னமோ சொன்னலாமா, அதனாலதாமா ஆண்டி வந்து செவர்லாம் ஏறி குச்சி சர்பெக்சல் வாங்கிட்டு வந்து கழுவிருக்கமா, லேப்டாப் பாருமா எவ்வளவு புதுசாக்கி வச்சிருக்கேன்னு. ஆமாம் மினி, அக்கா பாவம் தெரியுமா, நீ சொன்னதுக்காக தான் அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து இப்படிலாம் கழுவிருக்காவோ. யாருமே இப்படி செய்ய மாட்டோம் மினி, உங்கள் ஆஃபீஸுக்காக நாங்களாம் அவ்வளோ நல்ல வேலை பார்க்கக்கூடியவோ தெரியுமா, ஏன் நீ கத்திக்கிட்டு இருக்க, என் வேற பொடி எதுவும் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோமா. தெரியாது, நீ இந்த கூட்டத்தை முதல்ல விரட்டிட்டு அவ்வளவு லேப்டாப்பையும் சரி பண்ணி கொடுத்துருப்பத்துக்கா, இல்லைன்னா என் மூஞ்சிலே முடிச்சிடாத. நல்ல கூட்டம் வந்திருக்க கூட்டம், லாபம் தருவாங்க, இவங்களை வச்சு நல்லா வேலை வாங்கி லாபம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இது நஷ்ட கூட்டமா இருக்கே, முட்டாள் பிச்சைக்கார கூட்டம். சாரி அனி, ப்ளீஸ் அனி கோவப்படாதீங்க, இதுக்கு உண்டாகிற காசு எல்லாம் நான் எங்க அப்பாட்ட வாங்கி கொடுத்துருவேன் அனி. சாரி அனி, ஏதாவது பண்ணி தொலை, நான் போறேன், இந்த கூட்டத்தை முதல்ல அடிச்சு பத்து. ஹனி அண்ணாச்சி, ஏன் இப்படி கோவப்படுதீர், அந்த அக்கா அழுதுலா பாவம். பைத்தியம் பைத்தியம், ஹனி அண்ணாச்சான், என் பேரு ஹனி இல்ல, ஹனி நான் வச்சு எல்லாமா கூப்பிடுறா, இது கூட தெரியல. அப்பவே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும், இந்த கூட்டத்தை விடலாமான்னு. சார் இவ்வளவு நஷ்டம். சரி ஹனி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம புருஷமார்கள்தான் அடி போட்டு நொறுக்கி எடுத்துருப்பானுவே, அந்த பிள்ளை பாவம் பணக்காரியா இருக்கவே அவன் அப்பாட்ட வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு சரி லேப்டாப்லாம் எடுத்த மாதிரி வச்சுட்டு வாங்கட்டி போவோம். ஆமா அந்த பாட்டு கரெக்டா சொல்லிச்சேன்னு நம்ம தான் யோசிக்காம விட்டுட்டோம். சார் வேலை போச்சே. மினி பாப்பா அழாதமா எங்களுக்கு பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்குமா, சரி நாங்க லேப்டாப் எல்லாம் தொடச்சு வச்சுட்டோம்மா, நாங்க போயிட்டு வரோம், வேற ஏதோ ஆபீஸ் வேலை இருந்தா கூப்பிடுமா வரோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த பிள்ளை மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுரும். சரி சரி அழாதமா
கம்ப்யூட்டர்லாம் பார்த்துக்கேன்னா லேப்டாப்லாம் நல்லா தொடச்சிட்டு ஈர ஈர இருந்தால் ஃபேனுக்கு கீழே வைமா, நாங்கள் வாரமா இது வேலை இருந்தால் சொல்லுமா, வாரமா இது மனசில் வச்சுக்காதம்மா. ஏக்கா இந்த சர்பேக்ஸை நான் எடுத்துக்கிறேன்னு எனக்கு துணி துவைக்க வேணும். ஏடி நான் காசு போட்டு வாங்கினது, மரியாதை.